ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஏ டு யூ இன்னைக்கு வீடியோவில் அரிசி மாவு முறுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டாமல் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் ரெண்டு தான் அரிசி மாவு அப்புறமா பொட்டுக்கடலை மாவு எந்த கப்பில் அரிசி மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா நெய்ஸாக பையனாக அரைச்சிட்டு அளந்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு அரை கப் இது ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு கூட நெய் நல்லா சூடு பண்ணி நல்லா சுட சுட இருக்கிற நெய்யை இந்த மாதிரி மாவில் டேரக்டாக ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்த மாவுக்கு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எனக்கு நெய் தேவைப்பட்டுச்சு நெய் ஊற்றி சுடும்போது அது நெய் முறுக்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கொடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பட்டர் அப்புறம் வந்து டால்டா கொடி யூஸ் பண்ணிக்கலாம் மாவு பிடிக்கும் போது எந்த ஷேப்பில் விடுறோமோ அதே ஷேப்பில் இந்த மாதிரி நிற்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு கரெக்டான பதம் இருக்குன்னு அர்த்தம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் முறுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நிற்கலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹீட்டான ஆயிடோ இல்லை நெய்யோ சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது வந்து முறுக்குக்கு ஒரு பேசிக்கான ஒரு மாவு இந்த மாவை வச்சு நம்ம விதவிதமாக நிறைய விதமான முறுக்குகள் சுடலாம் இன்றைக்கி நான் இதில் பிளைன் முறுக்கணும் கார முறுக்கணும் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் அப்புறம் இதே மாவை பயன்படுத்தி தேங்காய் பால் வெட்டு தேங்காய் பால் முறுக்கு செய்யலாம் அப்புறம் தட்டை முறுக்கு செய்யலாம் இந்த மாதிரி நிறையா விதமான முறுக்குகள் செய்யலாம் இப்போ ப்ளைன் முறுக்குக்கு நான் வெறும் எள்ளு மட்டும் கலந்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு இருந்தால் போதும் எள்ளோடய ஃப்ளேவர் அதிகமாக பிடிச்சிருந்ததுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது இப்படி பிச்சா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி கரெக்டான அளவு இது பதம் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ கார் முறுக்கு செய்கிறதுக்காக அதே பேசிக் முறுக்கு மாவுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமா அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தா இன்னுமே கலர் நல்லா ப்ரைட்டாக கிடைக்கும் அப்புறமா இதில் சில்லி பவுடருக்கு பதிலாக ரெண்டு மூணு வரை மிளகாய் எடுத்து மிக்சியில் லைட்டாக குற குறப்பாக விட்டு சில்லி ஃப்ளேக்ஸாக கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா உள்ளே சேர்த்து கலந்துட்டு அதே மாதிரி அதே பதத்தில் தண்ணி தெளித்து கலந்து வச்சுக்கோங்க மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முறுக்கு பிள்ளையிறதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த நாளையில் முறுக்கு மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு முறுக்கு செட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டிலேயோ கரண்டிலேயோ நம்ம எல்லாமே பிழிஞ்சு வச்சுட்டு ஆயிலில் போட்டு சுடலாம் அப்படி இல்லைனாலும் டைரெக்டாக ஆயில்லேயே பிழிஞ்சு கூட சுடலாம் ஆயில் ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடி முறுக்கு சுட ஆரம்பிச்சிடாதீங்க இந்த முறுக்கு எல்லா எண்ணெயையும் இழுத்துக்கும் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு எல்லாம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதோடய கலர் லைட்டாக கோல்டன் கலரில் மாறும் ப்ளைன் முறுக்குங்கிறதுனால ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகாது கோல்டன் கலரில் மாறினாலே இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் முறுக்கு ஆற விட்டால் தான் அதோடய கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லா தெரியும் சுட சுட சாப்பிடும்போது முறுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது இதே மாதிரி கார முறுக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு சுட்டாச்சு இது நல்லா ஆரிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் ஒரு முறுக்கு எடுத்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் லைட்டாக கை பட்டதுமே டப்னு வருது ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கல்ல மாவு கரெக்டாக பாதி அளவுக்கு சேர்க்கும் போது தான் இவ்வளோ கிறிஸ்பினா இந்த மாதிரி டேஸ்ட்டும் கிடைக்கும் பொட்டுக்கடலை மாவு கம்மியாக சேர்த்திங்கன்னா முறுக்கு அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் இனிமேல் வெளியே வாங்காமல் வீட்லேயே முறுக்கு சுட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ